எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பிக் டேட்டாக்கான கருவியான இஎல்கே ஸ்டாக் அதுக்கான ஒரு அறிமுக வீடியோ தான் இது. இதை தொடர்ச்சியா வந்து பிக் டேட்டா சொல்லப்படுற எல்லா விஷயத்தையும் இஎல்கே ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு கருவியை பயன்படுத்தி எப்படி செஞ்சு காட்டுதுன்னு நான் செயல்முறையில விளக்க போறேன். இப்ப வந்து பிக் டேட்டானா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்ப பிக் டேட்டானா என்ன, ஆரம்ப காலத்துல வந்து தகவல்கள்லாம் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு, நமக்கு எல்லா வேலையும் ரொம்ப சுலபமா இருந்தது. இப்ப நான் ஒரு கடை நடத்திட்டு இருக்கேன்னா என் கடைக்கு வர வந்து ஒரு 10 தெருக்குள்ள இருந்து ஆளுங்க வருவாங்க. சோ அவங்களோட பேர் என்ன, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எல்லாமே எனக்கு தெரிஞ்சுப்போம். இப்போ ஒருத்தர் வர்றாங்க, வாங்க சார், வாங்க மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு வெல்கம் பண்றது. அவங்க உடனே அவர் போனதுல என்ன பொருள் வாங்குறோம், அதே மாதிரி இப்போ நீங்க போனதுல ஒரு எண்ணெய் பொருள் வாங்கினீங்களா, அதை விட குவாலிட்டியா இப்போ ஒரு எண்ணெய் வந்துருக்கு வாங்குறீங்களான்னு கேட்கறது. சோ இதெல்லாம் நான் வந்து செயல்முறையா பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கு இதனால என்னன்னா என்னோட வியாபாரமும் பேருமோ அவருக்கும் வந்து அவருக்கு பிடிச்ச பொருள் வாங்குறது வந்து ரொம்ப சுலபமா இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த இப்ப என் கடைக்கு வந்து ஒரு 20 பேர் தான் வராங்கன்னா அதை நான் ஞாபகத்திலேயே வச்சுப்பேன். இதே வந்து என் கடைக்கு வந்து நான் ஒரு 2-3 பிரான்ச் வச்சிருக்கேன், என் கடைக்கு வரது ஒரு 100 பேர் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு 100 பேர்னா ஒரு நோட் எழுதி வச்சுப்பேன். அதையும் தாண்டி ஜனங்க அதிகமாகறாங்க அப்படின்னு போது நான் என்ன பண்ணுவேன், ஒரு கம்ப்யூட்டர் வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்து ஜாஸ்தி ஆக 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 இப்போ பார்த்தீங்கன்னா எப்படின்னா கடைக்கு நம்ம கடைக்கு யாருமே வருது, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஃப்ளிப்கார்ட் அமேசான் அது வழியாக தான் வந்து எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எப்படி நேராக போனோடே வாப்பாப்பான்னு சொல்றதோ அவனோட பிடிச்ச பொருள் எதுன்னு காமிக்கிறதோ அதே மாதிரி இப்போ வெப்சைட் வழியாக நடந்தது நமக்கு. இப்போ நான் ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ள போனேன்னா ஹலோ நித்யா அப்படின்மா. அதுக்கப்புறம் நான் போனதில் ஒரு வாட்ச் வாங்கினேன், அதே மாதிரி ஒரு வாட்ச் வந்து ரிலேட்டட்ஸ் வச்சுட்டு நான் காமிக்கும், இது வாங்குறீங்களா அது வாங்குறீங்களா வரும், அதெல்லாம் வந்து ப்ரமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது, இதெல்லாம் தான் வந்து மெஷின் லேர்னிங். இது இப்போ நான் சொல்ற கான்செப்ட் எல்லாமே பிக் டேட்டாவோட கான்செப்ட் தான். இப்போ வந்து நமக்கு எப்படி வந்து நான் மெஷின் லேர்னிங் சொல்லுவாங்க, ஒரு அதாவது நமக்கு நம்மளை பற்றி விஷயத்த எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர் வழியாவே அவன் கற்று வச்சிருக்கான் வியாபாரம் நடத்துறவன். ஸோ அது வந்து மெஷின் லேர்னிங். இதன் அடிப்படையில் அமையதான் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா அந்த மெஷின் லேர்னிங் அடிப்படையில் தான் அமையுது. இப்போ ஒருத்தர் பார்த்தோன்னே அவருக்கு பிடிக்கிறது என்னங்கிறது நமக்கு இயற்கையான அறிவுனா, கம்ப்யூட்டர் வழியாக அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது செயற்கையான அறிவு, அதுக்கு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கு அடிப்படையாக அமையதான் வந்து இந்த மெஷின் லேர்னிங். மெஷின் வழியாக நம்மளோட விருப்ப வெறுப்புகள், நம்மளோட அட்ரஸ், நம்மளோட பேர் எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சு வச்சுப்பாங்க. அது எப்படி நடக்குதுன்னா அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து டேட்டா அல்காரிதம்ஸ் சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பிக் டேட்டாவோட கான்செப்ட் தான். இப்போ கிளவுட் சிஸ்டம்ஸ் அப்படின்னா கூட சில இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து ஞாபகத்தில் வச்சுட்டோம், அதுக்கப்புறம் நோட்டு போட்டு எழுதி வச்சோம் கொஞ்சம் டேட்டா பெருக்க பெருக்க. அது மறுபடியும் பெருக்குன்னா என்ன பண்ணுவோம், ஒரு கம்ப்யூட்டர் வச்சு நம்ம எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுவோம். கம்ப்யூட்டராலையும் ஒரு இப்போ நோட்ல எப்படி ஒரு 2000 மணி தான் எழுத முடியும், 2000 பேரை பற்றி தான் சேவ் பண்ண முடியுமோ, கம்ப்யூட்டருக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டையும் தாண்டி ஆளுங்க வராங்க, அதையும் தாண்டி நம்ம வியாபாரத்தை பெருக்கணும் அப்படின்னு போது நம்ம இன்னொரு கம்ப்யூட்டரை சேர்த்து ரெண்டு கம்ப்யூட்டர்லையும் வந்து ஷேர் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன் தான் சேர்த்து வச்சோம். அதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்ஸ், அதாவது கிளவுட் சிஸ்டம்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கிளவுட் சிஸ்டம் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்ஸ் கிளஸ்டர்டு சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 10 கம்ப்யூட்டர் சேர்த்துக்கெல்லாம் வந்து கிளஸ்டர்டு டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி இன்ஃபர்மேஷன் சேர்ந்தது. இப்போ நான் வந்து எல்லா மாநிலத்திலையும் ஒரு பிரான்ச் வச்சிருக்கேன் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து சேர்க்கறதுக்கான இடம் மட்டும் போதும் அப்படின்னா கிளவுட் ஸ்டோரேஜ் வாங்க, அமேசான் கிளவுடர் அதெல்லாம் வந்து அந்த இடத்த மட்டும் வழங்கு. ஒரு 10 கம்ப்யூட்டர் இப்போ எனக்கு 100 கம்ப்யூட்டர் தான், 100 கம்ப்யூட்டரையும் வாங்கி மேனுவலாக வச்சுக்க தேவையில்ல, அதுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸை மட்டும் நான் காசு கொடுத்து வாங்கிட்டா போதும். அதெல்லாம் தான் வந்துட்டு கிளவுட் சிஸ்டம்ஸ் வாங்க. இந்த கிளவுட் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து பிக் டேட்டாவோட அம்சங்கள் தான். இப்போ இதுக்கு அடுத்தபடி என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட் அன்ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு ரெண்டு டேட்டா சொல்லுவாங்க. இப்போ ஸ்ட்ரக்சர்னா என்ன, அன்ஸ்ட்ரக்சர்னா என்ன, இப்போ ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நம்மளோட பேர், வயசு, ஃபீமேலா ஃபீமேலா இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டா, அதாவது ஒரு டேட்டா பேஸில் டேபிள்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும், அதெல்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. அன்ஸ்ட்ரக்சர்னா என்ன, அது வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம், இப்போ வந்து நான் திடீர்னு ஒரு பொருள் லைக் பண்ணுறேன்னா அந்த இன்ஃபர்மேஷனே அவங்க சேர்த்துவோம், அதாவது இன்ஃபர்மேஷனே சேர்த்து நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க சேர்த்துருப்பாங்க. அதெல்லாம் தான் வந்து நிறைய தகவலாக சேர்த்து பிக் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து என்னோட விருப்பத்தை நான் தெரிவிக்கிறேன்னா லைக் பண்ணுறது, அதை வந்து நான் ஒரு படமாக தெரிவிக்கலாம், வரியாக தெரிவிக்கலாம், இல்லை ஒரு இமோட்டிகான்ஸ் நம்மளை எமோஷன்ஸ் அந்த மாதிரி தெரிவிக்கலாம். இதெல்லாம் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. நான் என்னோட விருப்பத்தை தெரிவிக்கிறேன், அது எந்த வழியில் வேணா இருக்கலாம், அது வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. இதே மாதிரி எல்லா ஃபீல்ட்லையுமே நான் சொல்கிறது வெறும் வியாபாரத்துறை, அப்புறம் இந்த ஃபேஸ்புக் இந்த மாதிரி பொழுதுபோக்குத்துறை மட்டும் சொல்லிட்டுருக்கேன். இதே மாதிரி வானியல், வேதியியல், பொருளாதாரம் எல்லா துறையிலுமே சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை கூட அவங்க சேர்த்து வைப்பாங்க. அதெல்லாம் தான் வந்து பிக் டேட்டாவோட ஆன்சர். இப்போ வந்து சின்னதாக ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும், இப்போ நம்ம கிடைக்கிறது 100 பேர் தான்ன்றது வரைக்கும் அதை வச்சு நான் ஒரு முடிவு எடுத்துப்பேன். சரி, எந்த பொருள் இவ்வளோ பேர் இவ்வளோ தரணும், இந்த பொருள் வந்து நல்லா வியாபாரம் ஆகுது, ஸோ இதை மட்டும் நம்ம வாங்கி நிறைய ஸ்டாக் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் வியாபாரம் பெறுமோ. ஒவ்வொருத்தரையும் எதுக்கு இயங்குது, ஒவ்வொருத்தரையும் அதோட வளர்ச்சியை நோக்கி தான் போயிட்டே இருக்கு. நம்ம இப்போ 100 பேர் வச்சு நம்ம எடுத்து ஒரு இன்ஃபர்மேஷன் போது நம்மளால விட்டுற முடியாது, அடுத்து 100,000 பேராக சேர்த்தாலும் அந்த 100,000 பேரையும் சேர்த்து நம்ம வந்து நமக்கு எந்த பொருள் ஒழுங்காக போகுது. 100,000 பேர்னா ஒவ்வொரு கஸ்டமரும் இம்பார்ட்டன்ட், அவனுக்கு என்ன பிடிக்கும் அவனுக்கு என்ன பிடிக்காது, ஒவ்வொருத்தரும் பெரிய எல்லா இன்ஃபர்மேஷனும் சேர்த்து வச்சு இப்போ தகவல்கள் பெருக்க பெருக்க அதை வச்சு நீங்கள் எப்படி ஒரு முடிவு எடுப்பீங்க. இப்போ விஜயகாந்த் சொல்ற மாதிரி உங்க கடைக்கு வர்றது 130,000 பேர், உங்க கடையில் எவ்வளோ பொருள் வாங்குது அவ்வளோ கோடி பேர், உங்க கடையில் எது வாங்குது இவ்வளோ கோடி பேர்னு சொன்னால் நமக்கு ஒரு முடிவு எடுத்ததுக்கே ஒன்றுமே புரியாது பார்த்தீங்களா. அதை வந்து ஒரு வரைபடமாக வரைஞ்சு காட்டும், அதெல்லாம் வந்து கிவானா அந்த மாதிரி ஒரு கருவியெல்லாம் விட்டுடலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இவ்வளோ இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து வச்சு உங்களுக்கு அதெல்லாம் இன்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ தகவல் வந்து ஒரு நம்பராக சொன்னால் நமக்கு புரியாது, அது வந்து இப்போ நம்ம மேனேஜர் ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கவங்களுக்கு
இப்ப இந்த பொருள் இவ்வளவு தூரம் போகுது, இந்த பொருள் இவ்வளவு தூரம் போகுது சொல்லிட்டு ஒரு படமா வரைஞ்சு காமிப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து பிக் டேட்டாவோட அம்சங்கள் தான். பிளஸ் இவ்வளவு கோடி டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்றது, ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு டிவைஸ், அதை அலசி ஆராய்ஞ்சு பிரிச்சு இவ்வளவு பொருள் இவ்வளவு போதும் சேர்ந்து வைக்கிறதுக்கு ஒரு தொழில்நுட்பம். முன்னாடி இந்த தொழில்நுட்பங்கள் கம்மியா இருந்தது. சோ அப்ப முன்னாடி பாத்தீங்கன்னா இடிஎல்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆன்லைன் டிரான்சாக்ஷனல் ப்ராசஸிங், ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங். டிரான்சாக்ஷனல் ப்ராசஸிங்னா இப்ப நம்ம அமேசான்ல போயிட்டு நம்ம வெப்சைட் வாங்குறோம்னா அதெல்லாமே வந்து டிரான்சாக்ஷனல் ப்ராசஸிங், அதுக்கு ஒரு தனி டேட்டாபேஸ் இருக்கும். அனலிட்டிக்கல்னா என்னன்னா இப்ப மேனேஜ்மெண்ட் உதவுறதுக்காக இந்த பொருள் இவ்வளவு தூரம் போதுப்பா, இவர் வந்து இவ்வளவு தரணும், ஒவ்வொருத்தர் பத்தி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து தனியா ஒரு டேட்டாபேஸ் வச்சுப்பாங்க. அது வந்து அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் தனித்தனியா இருந்துச்சு. இப்ப எல்லாம் அப்படி கிடையாது, இப்ப எல்லாமே வந்து பிக் டேட்டா வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன சொல்றது ஸ்ட்ரைட்டா வந்து இனி வந்து ஆயுத பூஜை, ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் ஆயுத பூஜைன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து ட்விட்டர்ல பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ரிப்போர்ட் எடுக்க விரும்புறீங்க. அது சொல்றது முன்னாடி என்ன சொல்றேன், முன்னாடி வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பா நடப்பாங்கல்ல, டீச்சர்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு மே மாசம் மக்கள் தொகை கணக்கெடுப்பா நடப்பாங்க. அதுல வந்து எப்படின்னா இப்ப வந்து ஒரு ஊர்ல வந்து 79 ஆண்கள், 80 பெண்கள் அப்படின்னு இருக்காங்கன்னா இருக்கும், அதாவது அந்த டேட் வரைக்கும் இந்த கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மேனேஜர் வந்து ரிப்போர்ட், நம்ம இன்னைக்கு ரிப்போர்ட் எடுத்து வச்சிருக்கோம், நாளைக்கு அந்த மேனேஜர் வந்து ரிப்போர்ட்டை பாக்குறாருன்னா அதுக்குள்ள ஒரு 10 பேர் கூடியிருப்பான் கரெக்டா, 10 குழந்தைங்க பிறந்திருக்கும், அந்த குழந்தைகள் விகிதம் எல்லாமே வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த மேனேஜர்லாம் நாளைக்கு பார்க்க முடியாது, ஏன்னா ஆஸ் ஆன் தி ஸ்டேட் தான் சொல்லிருப்பாங்க. இப்ப பிக் டேட்டா என்னன்னா இப்ப ஒரு மேனேஜர் எப்ப ரிப்போர்ட் எடுத்து பாக்குறோ அதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி போன குழந்தை வரைக்கும் அதுல காமிச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு நிமிஷம் முன்னாடி போன குழந்தை வரைக்கும் சேர்த்து இவ்வளவு ஆண்கள் இவ்வளவு பெண்கள் சொன்னா எப்படி இருக்கும், அதாவது இதுதான் வந்து ரியல் டைம் ப்ராசஸிங் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அனலிட்டிக்கல்னா என்ன, ஆஸ் ஆன் தி ஸ்டேட் போறது, ரியல் டைம்னா என்ன, நான் எப்ப ரிப்போர்ட் எடுத்து பாக்குறேனோ அதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி போட்ட வரைக்கும் உங்களுக்கு வந்திருக்கும். இப்ப நம்ம நீங்க ஆயுத பூஜைன்னு சொல்லிட்டு நீங்க டேக் பண்ணி நீங்க எடுத்து பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷம் முன்னாடி எல்லாம் ஆயுத பூஜையை டேக் பண்ணிடலாம், அது கூட உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து அனலிட்டிக்கல் ப்ராசஸிங்க்கும் ரியல் டைம் ப்ராசஸிங்க்கும் அதுக்குமான வந்து வித்தியாசம். இதெல்லாம் வந்து பிக் டேட்டாவோட அம்சங்கள் தான். இப்ப ஹடூப்பு இயற்கை ஸ்டாக்கு என்ன வித்தியாசம் சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நான் அதை பத்தி பிளாக் எழுதினா அதை கேட்டிருந்தேன். ஹடூப்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, நான் சொன்ன மாதிரி ஆஸ் ஆன் தி ஸ்டேட் அந்த முன்னாடி வரைக்கும் இருக்கிற டேட்டா வச்சு நீங்க ஒரு முடிவுகள் எடுக்கலாம். இப்ப இயற்கை ஸ்டாக் பாத்தீங்கன்னா ரியல் டைம் ப்ராசஸிங், இதை நான் அடுத்த வீடியோல சொல்ல போறேன். எலாஸ்டிக் சர்ச் இயற்கை அப்படிங்கிறது என்ன, எலாஸ்டிக் சர்ச், லாக் ஸ்டாஷ் அண்ட் கிபானா, மூணு தனித்தனி தொழில்நுட்பம். எலாஸ்டிக் சர்ச்ங்கிறது என்னன்னா அவ்வளோ பெரிய தகவலை சேர்க்கறதுக்கான ஒரு தொழில்நுட்பம், சேர்த்து நமக்கு தேவையான தகவல்களை எடுக்கிறதுக்கான ஒரு தொழில்நுட்பம். லாக் ஸ்டாஷ் அப்படிங்கிறது எலாஸ்டிக் சர்ச் வந்து நம்ம மேனுவலா செஞ்சு பார்க்கலாம், கர்ல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு, CURL, அந்த கமாண்ட் வச்சு டேட்டா மேனுவலா உள்ள போட்டு எடுத்து பார்க்கலாம், நான் அடுத்த வீடியோல காட்டுறேன். லாக் ஸ்டாஷ் அப்படின்னா என்னன்னா அது வந்து ஒரு தளவுக்கான குழாய், அது வந்து வெறும் பிளக்இன் முறை அடிப்படையில் மட்டுமே இயங்குது. பிளக்இன்ஸ் என்ன, இப்போ வந்து CSV ஃபைல் வந்து டேட்டா எடுத்ததுக்கு ஒரு பிளக்இன் வச்சிருப்பாங்க, டெக்ஸ்ட் பேர்லிங் ஒரு பிளக்இன், பிளஸ் ட்விட்டர் அப்படிங்கிற ஒரு ரியல் டைம் டேட்டா எடுத்ததுக்கான எல்லாத்துக்குமே பிளக்இன்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த லாஸ்ட் எலாஸ்டிக் சர்ச்குள்ள போடணுமா இல்லை டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் MongoDB அந்த மாதிரிலாம் நிறைய டேட்டா பேசஸ்லாம் இருக்குது. இந்த DFS MongoDB எல்லாமே வந்து அவ்வளோ தகவல்களை வந்து சேர்க்கறதுக்கான, சேர்த்து வச்சுக்கிறதுக்கான ஒரு தொழில்நுட்பம் தான். இப்போ அதுலேருந்து டேட்டாவை போடணுமா அந்த மாதிரி, அதுக்கு லாக் ஸ்டாஷ் வந்து வெறும் எலாஸ்டிக் சர்ச்சோட மட்டும் சேர்ந்து கிடையாது, அது வந்து அதோட அதாவது இன்புட்டு அவுட்புட்டு பிளஸ் அந்த இன்புட்லேருந்து வர டேட்டாவை மாற்றுறதுக்கான ஒரு டிரான்ஸ்மிஷன் ஃபீட்டர்ஸ்லாம் அதில் சேர்த்துக்கலாம். இதான் வந்து லாக் ஸ்டாஷ். கிபானாங்கிறது என்ன, வெறும் அந்த மாதிரி நம்பர் ஆஃப் சொன்னால் மேனேஜ்மெண்ட் புரியாதுனால அது அழகாக ஒரு வரைபடமாக போட்டு உங்களுக்கு காமிக்கும் அந்த கிபானா. இது மூணு வந்து தனித்தனி கருவி தான், ஆனால் ஒரு ஒரு எலாஸ்டிக் சர்ச் அப்படிங்கிற நிறுவனம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த மூணு ஓப்பன் சோர்ஸையும் உருவாக்குறவங்க இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் ஒன்னா அந்த நிறுவனத்தை இணைச்சு இதை வந்து ஒரு அழகாக ஒரு பிக் டேட்டாக்கான ஒரு கருவி, ஒரு கூட்டமைப்பு, கூட்டமைப்பாக சேர்ந்து இயற்கை ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு பேரில் வெளியே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் அதில் வந்து பார்க்க முடியும். இப்போ கிளவுட் ஸ்டோரேஜ் எல்லாமே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்னன்னா யான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, யான் YARN, அதெல்லாம் வந்து கிளஸ்டர் மேனேஜ்மெண்ட் தான். கிளஸ்டர்னா என்ன சொல்லி, கிளஸ்டர் சிஸ்டம் தான் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். ஒரு கம்ப்யூட்டர் பார்த்தோம்னா ஒரு 4 கம்ப்யூட்டர் சேர்த்து டிஸ்ட்ரிபியூட்டடாக வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் சேவ் பண்ணுறது, அதுக்கு யான் சொல்லிட்டு ஒரு தொழில்நுட்பம் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாமே பிக் டேட்டாவோட தொழில்நுட்பம் தான். இப்போ பிங் அண்ட் ஹைனா என்ன, இப்போ மேப் ரெடியூசர்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்துட்டு ஐ லவ் இந்தியா, ஐ லவ் சென்னை, ஐ லவ் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு எல்லா தகவலும் இருந்ததுன்னா அந்த தகவல் அப்படியே போய் நம்ம டேட்டா பேஸில் சேர்த்தோம்னா இடம் தான் அடைக்கும். அதை வந்து ரெடியூஸ் பண்ணி சேர்க்கணும் இல்லையா, அதை இப்போ ஐ அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துப்பாங்க, லவ் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துப்பாங்க, அதோட வந்து மும்பை சென்னை தமிழ்நாடு அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம எப்போ ரிட்ரை பண்ணுறோமோ இந்த ஐ லவ் கூட சேர்த்து எந்த வார்த்தை தேவையோ அது எடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக போனீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் வந்து மேப் ரெடியூசர், மேப் ரெடியூஸ் வந்து கீ வேல்யூ பேஸாக சேவ் பண்ணி இப்போ இணைகளாக சேர்த்து வச்சுக்கோ. இப்போ நான் சொன்னது ஒரு விதமான ஸ்டோரேஜ் லெவல், வேற விதமான ஸ்டோரேஜ் லெவல் தான் அந்த மேப் ரெடியூசர்லாம் பார்க்கும். மேப் ரெடியூசர் வந்து ஒரு தொழில்நுட்பம். இப்போ அவ்வளோ பெரிய ரா டேட்டாவை இப்போ ஒருத்தர் வந்துட்டு இப்போ நித்யா இங்கிருந்து வருகிறாள், அவளுக்கு இந்த பொருள் மீது விருப்பம் இருக்கிறது, அவள் இந்த பொருளை அடிக்கடி பார்க்கிறாள், அந்த மாதிரிலாம் சேர்க்காது. இப்போ நான் ரிப்போர்ட்டாக காமிக்கும் போது நம்ம மாதிரி சேர்க்கும் போது அது வந்து சின்ன சின்ன வேல்யூ, கீ வேல்யூ பேசாக சேர்க்கறதா மேப் ரெடியூசர். அதுக்கு உதவுற மொழிகள் பேர் தான் பிக், ஹைகு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த பிக் அண்ட் ஹைகு தான் வந்து இந்த மேப் ரெடியூசருக்கு உதவுற ஒரு மொழிகள்.
இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன எல்லா விதமான இதுக்கும் இப்போ தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வந்து தொழில்நுட்ப கருவிகள்லாம் சின்ன சின்னதாக அங்கங்க இருக்கு, அதெல்லாம் இணைஞ்சு எப்படி வந்து நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் செயல்படுது அப்படிங்கறதுலாம் வந்து பிக் டேட்டா. பிக் டேட்டாங்கிறது இதுதான் ஆரம்ப காலத்துல நமக்கு இருக்கிற தொழில்நுட்பம். சின்னதாக இருந்த வரைக்கும் நமக்கு ஈஸியா இருந்துச்சு, இப்ப பெருசானவனே அவ்வளோத்தையும் சேர்க்கறது, பிரிச்சு பாக்குறது, எது யாருக்கு பிடிக்கும் எல்லாத்தையும் இப்ப எல்லா துறையிலுமே ஒவ்வொரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து வச்சு அதன் அடிப்படையில முடிவுகள் எடுக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு துறையும் அதில் அதன் வளர்ச்சிக்கு தேவையான முடிவுகளை எடுப்பதற்கு அடிப்படையாக அமைவது இந்த பிக் டேட்டா அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்க நிறைய தொழில்நுட்ப கருவிகள் தான். அந்த கருவிகள்ல இயற்கை ஸ்டாக்கை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.